அக்னி காரியங்கள். இப்படி ஏறக்குறைய 400 யஜ்யங்கள் வேதத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். இவற்றில் ஔபாசனம் மட்டும் 4 வர்ணத்தாருக்கும் உண்டு. மற்றவற்றை முதல் 3 வர்ணத்தாரும் செய்யலாம் என்றாலும் பிரம்ம க்ஷத்ரியர்களே அதிகம் செய்ததாகவும், வைசியர்கள் நடைமுறையில் அவ்வளவாக செய்து வரவில்லை என்றும், பிற்பாடு க்ஷத்ரியர் பண்ணுவதும் குறைந்து பிராமணர் மட்டுமே பண்ண ஆரம்பித்ததாகவும் சொல்கிறார்கள். க்ஷத்ரியர்களுக்கென்று மட்டுமே புஜபலம், வீரிய விஜயம் முதலியவற்றை தருகிற யஜ்யங்கள் இருக்கின்றன. ராஜசூயம், அஸ்வமேதம் முதலியவற்றை சக்கரவர்த்திகளே பண்ணியிருக்கிறார்கள். இப்படியே தன தானிய சமிருத்தி செழிப்புக்காக வைசியர்களுக்கென்றே சில யஜ்யங்கள் உள்ளன. யாகத்தை நடத்தி கொடுக்கும் ஹோதா, உத்தாத்தா, அத்வர்யு, பிரம்மா எல்லாரையும் பிராமணர்களாக வைத்து கொண்டு யஜமானனாக க்ஷத்ரியனோ வைசியனோ இருந்து யாகம் செய்ய வேண்டும். அந்த காரியங்களையும் இந்த இரு ஜாதிகள் செய்வது என்றால் இவர்கள் செய்ய வேண்டிய ரக்ஷணை, வியாபாரம், விவசாயம் முதலியன பாழாகிவிடுமே. எல்லா யாகங்களையும் எல்லா பிராமணர்களும் செய்ய வேண்டும் என்று இல்லை. இவற்றில் அநேகம் குறிப்பிட்ட ஒவ்வொரு பலனுக்காக இருக்கும். பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக புத்திரகாமேஷ்டி செய்வது என்று ராமாயணத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அப்படி இவ்வாறு ஒரு இஷ்டத்தை உத்தேசித்து பண்ணுவது காமிய கர்மா எனப்படும். அது ஒருவர் பிரியப்பட்டால் செய்கிற ஆப்ஷனல் காரியம்தான். இஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆத்ம சுத்திக்காகவும் லோக க்ஷேமத்துக்காகவும் செய்தே தீர வேண்டிய ஆப்ளிகேட்டரி கர்மாக்களும் உண்டு. அவற்றுக்கு நித்திய கர்மா என்று பெயர். நித்யா என்றால் இங்கே தினந்தோறும் பண்ணுவது என்று அர்த்தமில்லை. இப்படிப்பட்ட நித்திய கர்மாக்களாக பண்ண வேண்டியவை 21 யஜ்யங்கள். 400 மீதம் உள்ளதை பண்ணினால் பண்ணலாம், பண்ணாவிட்டாலும் தோஷமில்லை. ஆனால் 40 சம்ஸ்காரங்களிலேயே சேர்க்கப்பட்டுவிட்ட இந்த 21 ஜன்மாவில் ஒரு தரமாவது செய்ய வேண்டும். இந்த 21 7 பாக யஜ்யங்கள், 7 ஹவீர் யஜ்யங்கள், 7 சோம யஜ்யங்கள் என்று பிரியும் என்று முன்பே சொல்லியிருக்கிறேன். விவாகம் அக்னி சாட்சியாக அக்னியில் ஹோமத்துடன் தானே நடக்கிறது. அந்த அக்னியிலேயே விவாகத்தின் போதே ஔபாசனம் ஆரம்பிக்கப்படுகிறது. பிறகு வாழ்நாள் பர்யந்தம் அந்த ஔபாசன அக்னி அணையாமல் அதை உபாசிக்க வேண்டும். பாக யஜ்யங்கள் என்று 7 சொன்னேனே, அவற்றையும் கிரகத்தில் நடக்கும் உபநயனம் முதலான காரியங்களையும் ஸ்ராத்தம் முதலியவைகளையும் ஔபாசன அக்னியை கொண்டேதான் செய்ய வேண்டும். தகப்பனாருடைய ஔபாசனா அக்னியிலிருந்தே புத்திரனின் விவாகத்தில் அக்னி வளர்க்கப்படும். இதுவே அப்புறம் புத்திரனின் ஜீவ பர்யந்தமும் அவனுக்கு ஔபாசனா அக்னியாகிறது. இப்படி அவிச்சின்னமாக முறிவுபடாமல் தலைமுறை தலைமுறையாக அதே அக்னி போகும். ஒரு தனி மனிதனையும் அவனுடைய ஒரு குடும்பத்தையும் மட்டுமே மையமாக கொண்டு அமைகிற, அதாவது ஔபாசன அக்னி உபயோகப்படுகிற எல்லா கர்மங்களுக்கும் கிருஹ்ய கர்மாக்கள் என்று பெயர். பாக யஜ்யங்கள் 7 கூட இப்படிப்பட்ட கிருஹ்ய கர்மாக்கள் தான். இவை அநேகமாக ஒரு குடும்ப சமாச்சாரம் ஆதலால் பலன் நேராக ஒரு குடும்பத்தை உத்தேசித்ததானாலும் அதில் பிரயோகமாகிற வேத மந்திர சப்தம் சகல ஜகத்துக்கும் நல்லது செய்யத்தான் செய்யும். ரொம்ப விஸ்தாரமாய் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேலில் இருக்கிறவை. கிரிய சூத்திரங்கள் இந்த கர்மாக்களை விவரிக்கின்றன. அவை ஸ்மிருதிகளை சேர்ந்தவை. ஸ்மிருதிகள் சொல்வதால் இவற்றுக்கு ஸ்மார்த்த கர்மாக்கள் என்றும் ஒரு பெயர் உண்டு. இப்படி இல்லாமல் விசேஷமாக லோக க்ஷேமத்தை உண்டாக்குவதாக ஒரு குடும்பத்தின் கல்யாணம், திவசம் இவற்றில் சம்பந்தப்படுவதோடு நின்று விடாததாக இருக்கிற எலாபரேட்டான விரிவான மற்ற யஜ்யங்கள் ஸ்ரௌத கர்மாக்கள் எனப்படும். வேதமான ஸ்ருதியை நேர் ஆதாரமாக கொண்டு இவற்றின் ப்ரொசீஜர் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருப்பதால் ஸ்ரௌதம் என்று பெயர் ஏற்பட்டது. இவற்றை விவரிக்கிற சாஸ்திரத்துக்கு ஸ்ரௌத சூத்திரங்கள் என்று பெயர். முன்பு ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது என்று சொன்னேன் அல்லவா? அதுபோலவே கிரிய கர்மாவுக்கும் ஸ்ரௌத கர்மாவுக்கும் இடையிலேயும் தாரதமியங்கள் கற்பிக்கக்கூடாது. ஹிந்து மதம் என்று இப்பொழுது சொல்கிற சனாதன தர்மத்தின்படி ரெண்டும் இரு கண்களாக ரட்சிக்கப்பட வேண்டியவை. விவாகத்தின் போது ஔபாசனம் செய்யப்பட்ட அக்னியை ரெண்டாக பிரிக்க வேண்டும்.
அதற்கென்று அக்னி ஆதானம் என்று ஒரு சடங்கு உண்டு. இப்படி பிரித்ததில் ஒன்றே கிரிஹ்ய காரியங்களை செய்ய வேண்டிய கிரிஹ்யாக்னி அல்லது ஸ்மார்தாக்னி ஆகிறது. மற்றது ஸ்ரௌத காரியங்களை செய்வதற்கான ஸ்ரௌதாக்னி ஆகிறது. அதன்பின் இந்த ரெண்டு அக்னிகளையும் சாஸ்வதமாக ரட்சித்து வர வேண்டும். இவற்றில் கிரிஹ்யாக்னி தான் ஔபாசன அக்னி என்றும் பெயர் பெற்று தினமும் அதில் ஔபாசனம் செய்யப்படுகிறது. இது ஒரே குண்டத்தில் இருக்கிற அக்னிதான். அதனால் இதற்கு ஏகாக்னி என்றும் பெயர். ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் கிரிஹ்ய கர்ம விஷயங்களுக்கே ஏகாக்னி காண்டம் என்றுதான் பெயர். நான் இதுவரை சொல்லி வந்த சம்ஸ்கார சமாச்சாரங்கள், சாஸ்திரோக்த விதிகள் எல்லாமே பெரும்பாலும் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை அனுசரித்ததுதான். ஏனென்றால் அதை அனுஷ்டிக்கிற கிருஷ்ண யஜுர்வேதிகள் தான் தக்ஷிணத்தில் கணிசமான மெஜாரிட்டிக்காரர்கள். இங்கே மைனாரிட்டியாக உள்ள ரிக்வேதிகள் பின்பற்றுகிற ஆஸ்வலாயன சூத்திரத்திலும் சாமவேதிகள் அனுசரிக்கிற கோபில சூத்திரத்திலும் சில விஷயங்கள் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். ஆனால் இந்த வித்தியாசங்கள் கிரிஹ்ய கர்மாக்களில் தானே அன்றி ஸ்ரௌத கர்மாக்களில் வித்தியாசமே கிடையாது. ஸ்ரௌதம் எல்லோருக்கும் பொது. ஸ்ரௌத காரியங்களுக்கு முக்கியமாய் இருக்கிற ஸ்ரௌதாக்னி என்பது மூன்று அக்னிகளாக மூன்று குண்டங்களில் இருப்பது. அதனால் திரேதாக்னி என்றும் அதற்கு பெயர். திரேதாக்னி காண்டம் என்றே ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் இந்த பகுதிக்கு பெயர். இப்படி ஸ்ரௌதாக்னியை உபாசிக்கிறவரையே திரேதாக்னி என்றும் சொல்வதுண்டு, ஸ்ரௌதி என்றும் சொல்வார்கள். ஸ்ரௌத கிரிஹ்ய அக்னிகளை உபாசிக்கிறவர்களுக்கு ஆஹிதாக்னி என்றும் பெயர். இப்படியே விஸ்தாரமான சோமயாகம் முதலானதை பண்ணினவருக்கு யஜ்வா, தீக்ஷிதர், மஹி என்று பெயர் பெயர்கள் ஏற்படுகின்றன. சோமயாகங்களுக்குள் விசேஷமான வாஜபேயம் பண்ணினவர் வாஜ்பேயி எனப்படுகிறார். யாகம் அல்லது யஜ்ஞம் என்பதற்கு கிரது, மகம். இதிலிருந்துதான் யஜமானனுக்கு மஹி என்று பெயர் உண்டாகிறது. சவணம், இஷ்டி, ஸ்தோமம், சம்ஸ்தை என்ற பெயர்களும் உள்ளன. இவற்றில் சிலவற்றுக்கிடையே சில வித்தியாசங்களும் உண்டு. முத்தி, முத்தி ஓம்புதல் என்றெல்லாம் ரொம்ப பழைய தமிழ் நூல்களில் சிறப்பித்து சொல்லியிருப்பது ஸ்ரௌதாக்னியைத்தான். மூன்று அக்னிகள் என்றால் என்ன? ஒன்று கார்ஹபத்யம், அதாவது இல்லத்தின் அதிபதியான கிரகபதிக்கு உடையது. இந்த கார்ஹபத்ய குண்டத்திலேதான் அணையாமல் எப்போதும் ஸ்ரௌதாக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது முழு வட்ட வடிவமாக இருக்கும். இதிலே நேராக ஒரு ஹோமமும் கூடாது. இதிலே இருக்கிற அக்னியை பித்ருகாரியம், இது கிரஹியமான ஸ்ரார்த்தம் இல்லை, இது ஸ்ரௌதமாக அமாவாசை தோறும் செய்யும் பிண்ட பித்ருகர்மா செய்வதற்காகவும் சில சில்லறை தேவதா ஹோமங்களுக்காகவும் இரண்டாவதான ஒரு குண்டத்தில் எடுத்து வைத்து பண்ண வேண்டும். இந்த குண்டம் தெற்கே இருப்பதால் இந்த அக்னிக்கு தக்ஷிணாக்னி என்று பெயர். இது அரை வட்டமாக இருக்கும். பொதுவாக மற்ற எல்லா தேவதைகளுக்கும் செய்கிற ஹோமங்களை மூன்றாவதான ஆகவனியம் என்ற கிழக்கு பக்கமுள்ள குண்டத்தில் பண்ண வேண்டும். கார்ஹபத்ய அக்னியிலிருந்தே கிழக்கு குண்டத்தில் எடுத்து வைத்து ஆகவனிய அக்னியை உண்டாக்க வேண்டும். ஹவன் ஹவன் என்றுதானே வடக்கே யாகத்தையே சொல்கிறார்கள். அந்த ஹவனம் அல்லது ஆகவனத்துக்கு ஆதாரமாக இழுக்கப்பட்டதுதான் ஆகவனீயம். இந்த ஆகவனிய குண்டம் சதுரமாக இருக்கும். தேவதா பிரீத்தியாக செய்யப்படும் சோமயாகம் முதலான எல்லா பெரிய வேள்விகளும் ஆகவனிய அக்னியை கிரகத்திலிருந்து யாகசாலைக்கு கொண்டு போய் அங்கே அதில் செய்வதுதான். கிரகியத்தில் ஔபாசனம் போல ஸ்ரௌத கர்மாக்களில் அன்றாடம் ரெண்டு வேளையும் செய்ய வேண்டியது அக்னிஹோத்திரம். முன்பு சொன்ன அக்னி ஆதானமும் அக்னிஹோத்திரமும் ஏழு ஹவிர் யஜ்ஞங்களில் முதல் இரண்டாகும். அக்னிஹோத்திரம் செய்பவர்களையே அக்னிஹோத்திரிகள் என்கிறோம். இக்காலத்தில் ஹாஸ்யம் என்று நினைத்து சிகரெட் ஊதுவதை அக்னிஹோத்திரம் என்றும் ரேஸுக்கு போவதை அஸ்வமேதம் என்றும் சொல்வது அபச்சாரமாகும். வசந்த காலத்தில், அதாவது ஏறக்குறைய நம் சித்திரை வைகாசி மாசங்களில் விவாகம் செய்வதால் ஔபாசன சித்தியும் அக்னி ஆதானம் செய்வதால் அக்னிஹோத்திர சித்தியும் உண்டாகின்றன. அக்னிஹோத்திர அக்னி எக்காரணத்திலாவது அணைந்து விட்டால்
புனராதானம் என்பதாக மறுபடி ஆதானம் பண்ணி மீண்டும் ஆரம்பிக்கலாம். இப்படியே ஔபாசன அக்னி அணைந்தாலும் அக்னி சந்தானம் செய்து மறுபடி ஆரம்பிக்கலாம். தற்போது அநேகமாக அத்தனை பேர் வீட்டிலுமே ஔபாசன அக்னிஹோத்திர அக்னிகள் இல்லாததால் நான் இவற்றை செய்ய சொல்லும் போது எப்படி முடியும்? விவாக காலத்திலிருந்து இந்த அக்னிகளை நாங்கள் ரட்சிக்காமல் விட்டுவிட்டோமே என்று நீங்கள் கேட்டுவிடக்கூடாது என்றே இதை இப்போது கூட இவற்றை ஆரம்பித்து கொள்ள இடமிருக்கிறது என்பதை சொல்கிறேன். ஔபாசனத்தில் அக்ஷதையையும் அக்னிஹோத்திரத்தில் பால், அக்ஷதை, நெய் இவற்றில் ஒன்றையும் ஹோமம் செய்ய வேண்டும். பொதுவாக அக்னிஹோத்திரத்தில் பாலை செய்வதே வழக்கமாயிருக்கிறது. கார்ஹபத்திய அக்னியை ஸ்ரௌதமான பிண்ட பித்ரு காரியத்துக்காக தட்சிணாக்னியிலும் வைத்து அந்த கர்மாக்களை பண்ணி முடித்த பிறகு இந்த ரெண்டு அக்னிகளும் ஸ்ரௌத அக்னி என்ற உன்னதமான பெயரை இழந்து வெறும் லௌகீக அக்னி ஆகிவிடும். இவற்றை விசர்ஜனம் செய்து விட வேண்டும், அணைத்து விட வேண்டும். காரபத்தியம் மட்டுமே விசர்ஜனம் இல்லாமல் ஔபாசன அக்னி போல எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். முக்கியமாக ஒவ்வொரு பிரதமையிலும் கிருஹ்யாக்னி, ஸ்ரௌதாக்னி ரெண்டிலும் கிரகஸ்தன் செய்ய வேண்டிய உபாசனைகளாக முறையே ஒரு பாகை யஜ்ஞமும் ஒரு ஹவீர் யஜ்ஞமும் உள்ளன. இந்த பாகை யஜ்ஞத்துக்கு ஸ்தாலி பாகம் என்று பெயர். ஸ்தாலி என்று சோற்று பானைக்கு பெயர். ஔபாசன அக்னியிலே ஸ்தாலியை வைத்து சரு என்கிற பக்குவ அன்னம் செய்வது ஸ்தாலி பாகம். இந்த சருவை ஹோமம் செய்ய வேண்டும். ஏனைய பலவற்றுக்கு அடிப்படையாக இருப்பதை பிரகிருதி என்பார்கள். இந்த பிரகிருதியை தழுவி சில மாறுதல்களுடன் செய்கிற மற்றவற்றுக்கு விக்ருதி என்று பெயர். ஸ்ராவணி என்ற சர்ப்பபலி, ஆக்ராஹாயணி முதலான பாக யஜ்யங்களுக்கு ஸ்தாலி பாகம்தான் பிரகிருதி. அடி முதல் நுனி வரை கர்மா செய்ய வேண்டிய கிரமம் சொல்லப்படுவதே பிரகிருதி. அநேக விஷயங்களில் இதையே ஷே அல்லது டிட்டோ பாட்டு காட்டி மற்ற விஷயங்களை மட்டும் சொல்வது விக்ருதி. பிரதி பிரதமையும் ஸ்ரௌதாக்னியில் பண்ண வேண்டிய ஹவீர் யஜ்ஞத்துக்கு தர்ஷபூர்ண இஷ்டி என்று பெயர். தர்ஷம் என்றால் அமாவாசை, பூர்ணம் என்றால் பௌர்ணமி. இந்த ரெண்டுக்கும் மறுநாளான பிரதமைகளில் செய்யப்படும் இஷ்டி ஆதலால் இஷ்டி என்றால் யாகம், தர்சபூர்ண இஷ்டி என்று பெயர். இதை இஷ்டி என்று மட்டுமே சுருக்கியும் சொல்வார்கள். ஹவீர் யஜ்ஞங்களுக்குள் இதுவே பிரகிருதி, மற்றவை இதன் விக்ருதிகள். இப்படியே சோம யஜ்ஞங்களில் அக்னிஷ்டோமம் என்பதுதான் பிரகிருதி. ஸ்தோமம் என்றாலும் வேள்விதான். அக்னி பிளஸ் ஸ்தோமம் என்னும் போது சந்தியில் ஸ்தோ என்பது ஸ்டோ ஆகிறது. ஸ்தாபித என்பதை இங்கிலீஷில் எஸ்டாப்ளிஷ் என்கிற போது ஸ்தா ஸ்டா ஆகிறது அல்லவா? சில பாமர ஜனங்கள் ஸ்டார் ஸ்டாம்ப் என்பதை இஷ்டார் இஷ்டாம்ப் என்கவில்லையா? இவை வேதத்திலேயே சில சந்திகளில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒலி மாற்றங்கள், ஃபோனடிக் சேஞ்சஸ். ஏழு ஏழு பாக ஹவீர் சோம யஜ்ஞங்களில் பாக்கி உள்ளவை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். பாக யஜ்ஞங்கள் சின்னவை. இவை யாகசாலை போட்டுக்கொள்ளாமல் வீட்டிலேயே செய்கிற கிரிய கர்மாக்கள். ஸ்ரௌத கர்மாக்களில் கூட முதல் நாலு ஹவீர் யஜ்ஞங்களான சாதுர்மாசியம், நிரூட பசுபந்தம், சௌத்ராமணி இவையும் ஏழு சோம யஜ்ஞங்களும் மற்ற எல்லா யாகங்களும் யாகசாலை தனியாக அமைத்து அதிலேயே செய்யப்பட வேண்டியவை. யாகசாலைக்கு தேவ யஜனம் என்றும் பெயர். அந்த அமைப்பை பற்றி சகல விவரங்களும் வெகு நுணுக்கமாக கல்பசூத்ராதிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன. சயனம் என்று செங்கல் வைத்து கட்ட வேண்டிய யஜ்ஞ அமைப்புகள் உண்டு. பாக யஜ்ஞங்களுக்கும் ஹவீர் யஜ்ஞங்களுக்கும் சயனம் கிடையாது. இவற்றுக்கும் ரொம்ப மைன்யூட்டாக டீடைல்ஸ், நுணுக்கமான விவரங்கள் தரப்பட்டுள்ளன. இதிலே கணித விஷயங்கள் உள்ளன என்று முன்பே சொன்னேன். ஹோமம் செய்கிற கரண்டியை எடுத்துக்கொண்டால் அதில் தர்வி, ஸ்ருக், ஸ்ரவம் என்று பல தினுசு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இன்ன வஸ்துவால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று இருக்கிறது. இப்படி இப்படி கைமுத்திரை பிடிக்க வேண்டும் என்று விதி உள்ளது. எந்த சின்ன விஷயமும் விட்டு போகாமல் இப்படி அளவுகள், இன்ன மெட்டீரியல் என்பது எல்லாம் சொல்லியிருக்கும்.
அணு ஆராய்ச்சி, ஸ்பேஸ் ரிசர்ச் என்று லேபரேட்டரியில் செய்கிற போது எப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அதி ஜாக்கிரதையுடன் செய்கிறார்களோ, அப்படியே இயற்கைக்கு அதீதமான சூப்பர் நேச்சுரல் சக்திகளை லோக க்ஷேமத்துக்காக இழுத்து கொடுக்கிற யஜ்யங்களிலும் இண்டு இடுக்கு விடாமல் சகல அம்சங்களையும் ஜாக்கிரதையுடன் முறைப்படி செய்ய வேண்டிய சாஸ்திரம் விரிவான விதிகளை கொடுத்திருக்கிறது. பாக யஜ்யம் ஏழும் சின்னவை. பாக என்றால் சின்ன, குழந்தை மாதிரியான என்று ஒரு அர்த்தம். வெந்த உணவுக்கும் பாகம் என்று பெயர். அதனால்தான் சமையற்கலையையே பாக்க சாஸ்திரம் என்கிறோம். பாக என்று சொல்ல வேண்டும், பாக அல்லது பாக என்பது தப்பு. சமைக்கிற இடம் பாக்கசாலை. அநேகமாக ஸ்தாலி பாகத்தில் அன்னத்தை ஹோமம் செய்வது போல வெந்த தானியங்களையே பாக்க யஜ்யங்களில் ஆகுதி பண்ணும்படி இருக்கிறது. கஞ்சி வடிக்கக்கூடாது, இதற்கு சருஹோமம் என்று பெயர். ஆனால் ஔபாசனத்தில் வேக வைக்காத அக்ஷதை வரட்டு அரிசிதான் ஹோமம். அஷ்டகா என்ற பாக்க யஜ்யத்தில் அடை மாதிரி உள்ள புரோட்டாசம் ஹோமம் செய்யப்படுகிறது. பாக்க யஜ்யங்கள் ஏழில் அஷ்டகா என்பது ஸ்ராத்தத்தைச் சேர்ந்த பித்ருகர்மா. சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் என்று இருக்கிறதல்லவா, இவற்றில் சுக்லபக்ஷம் வளர்பிறை தேவர்களுக்கு விசேஷமானது, கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை பித்ருக்களுக்கு விசேஷமானது. பித்ருகாரியங்களுக்கு அபரகாரியம் என்றும் பெயர். அதனால் கிருஷ்ணபக்ஷத்தை அபரபக்ஷம் என்பது உண்டு. இந்த அபரபக்ஷத்தில் நட்ட நடுவில் அஷ்டமி வருவதால் அது பித்ருக்களுக்கு அதி விசேஷமானது. ஹேமந்த ருது முன் பனி காலம், சிசிர ருது பின் பனி காலம் என்கிற மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்களில் இந்த அஷ்டமிகளில் அஷ்டகா சிராதம் செய்யப்பட வேண்டும். இவற்றில் மாசியில் செய்வதே சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அஷ்டகையின் தொடர்ச்சியாக மறுதினம் செய்வது அன்வஷ்டகை. ஸ்தாலி பாக்கம் என்ற பாக்க யஜ்யத்தை பற்றி முன்பே சொன்னேன். பாக்க யஜ்யங்களில் இன்னொன்று பார்வணி என்பதே சிராதங்களுக்கெல்லாம் பிரகிருதி. அது மாசம் ஒருமுறை செய்யப்படுவதால் மாசி ஸ்ரார்த்தம் என்றும் கூறப்படும். இது ஆபஸ்தம்ப சூத்திரப்படி. கௌதம சூத்திரப்படி பார்வணம் என்பது ஒவ்வொரு பர்வாவிலும் செய்யும் ஸ்தாலி பாக்கத்தையே குறிப்பதாகும். ஸ்ராவணி என்கிற பாக்க யஜ்யத்துக்கு சர்ப்ப பலி என்றும் பெயர். ஸ்ராவண மாசத்தில் அதாவது ஆவணியில் பௌர்ணமி ராத்திரியில் சருவாலும் ஆஜ்யத்தாலும் நெய்யாலும் ஹோமம் செய்து பலாச புரச புஷ்பங்களையும் ரெண்டு கைகளால் ஹோமம் பண்ண வேண்டும். புற்றிலோ வேறு சுத்தமான இடத்திலோ பச்சரிசி மாவால் கோலம் போன்ற சிலவற்றை போட்டு சர்ப்ப மந்திரங்களை சொல்லி பலி போட வேண்டும். ஆவணியில் ஆரம்பித்ததை விடாமல் தினமும் மார்கழி பௌர்ணமி வரை செய்ய வேண்டும். மார்கழி பூர்ணிமாவில் ஆக்ர ஹாயினி என்கிற பாக யஜ்யத்தை செய்து ஆவணியில் ஆரம்பித்த சர்ப்பபலியை உற்சர்ஜனம் செய்ய வேண்டும், பூர்த்தம் செய்ய வேண்டும். ஸ்ராவணி போலவே ஆக்ரஹாயணி என்பதும் மாசத்தின் பெயரால் ஏற்பட்டது. ஆக்ரஹாயணி என்று மார்கழிக்கு பெயர். ஹாயனம் என்றால் வருஷம். வருஷத்தில் அக்ரமாதமாக முதல் மாசமாக எது இருக்கிறதோ அது ஆக்ரஹாயணம். இதிலிருந்து மார்கழியை முதல் மாசமாக கொண்டே ஆதியில் நம் வருஷம் இருந்திருப்பதாக ஏற்படுகிறது. ஜனவரி என்ற முதல் மாதம் இப்பொழுதும் மார்கழி நடுவில்தானே வருகிறது. நம்மிடமிருந்துதான் மேல் நாட்டினர் இதை பூர்வத்தில் எடுத்துக்கொண்டார்கள். பிறகு நாம் அந்த பழக்கத்தை விட்டுவிட்டாலும் அவர்கள் விடவில்லை என்று தெரிகிறது. இதே மாதிரி சித்ரே என்னும் மாசப்பெயரை கொண்டு சைத்ரி என்பதாகவும் ஆஸ்வயுஜி ஐப்பசி என்ற மாசப்பெயரால் ஆஸ்வயுஜி என்பதாகவும் ரெண்டு பாக யஜ்யங்கள் உள்ளன. சைத்ரி என்பது நாலு வீதிகள் கூடும் இடத்தில் ஈசானனை உத்தேசித்து செய்யப்படுவதால் ஈசான பலி என்றும் கூறப்படும். ஈசானனன் என்பதுதான் பரமேஸ்வரன், சிவபெருமான். மற்ற பாக்க யஜ்யங்களில் மற்ற தேவதைகளை உத்தேசித்து ஹோமம் செய்யப்படுகிறது. அவர்கள் துவாரா மூலம் பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி ஏற்படும். அது சப்கலெக்டர் மூலம் ராஜாவுக்கு வரி கொடுக்கிற மாதிரி. சைத்ரியிலோ நேரே ராஜாவான பரமேஸ்வரனுக்கு கொடுக்கிறோம். ஐப்பசியில் குறுவை நெல் விளைந்து வரும். இதை ஆஸ்வயுஜி என்ற கர்மாவில் முதலில் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிவிட்டு பிறகு மற்றவர்கள் புஜிப்பார்கள்.
இப்படியே நம் தட்சிண சீமையில் மார்கழியில் சம்பா நெல் அறுவடையானவுடன் ஆக்ரஹாயணி செய்துவிட்டு அப்புறம் சாப்பிடும்படியாக ஏற்படுகிறது. இப்படியாக ஏழு பாக்க யஜ்யங்கள் ஹவீர் யஜ்யங்களை பார்க்கலாம். இவை பாக்க யஜ்யங்களை விட எலாபரேட் ஆனவை, விரிவானவை. ஆனாலும் சோம யஜ்யங்களைப் போல அவ்வளவு பெரியவை இல்லை. அக்னியில் ஆகூதி செய்கிற எல்லாவற்றிற்குமே ஹவீஸ் என்று பெயர். அவி என்று திருக்குறள் முதலான தமிழ் நூல்களில் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் குறிப்பாக நெய்க்கு ஹவீஸ் என்ற பெயர் உள்ளது. சோமரச ஆகூதி உள்ள யஜ்யங்களை தனியாக சோமயாகம் என்று வைத்ததால், கிருஹ்யமான சின்னவற்றையும் பாக்க யஜ்யம் என்று தனியாய் வைத்ததால், 40 சம்ஸ்காரங்களில் வந்துவிடும் ஸ்ரௌதமான பாக்கி ஏழையும் ஹவீர் யஜ்யம் என்றே ஹவீஸை முன்னிட்டு பெயரிட்டிருக்கிறார்கள். முன்னே யாகங்களை பற்றி சொல்லும்போது, யாகத்தை பண்ணும் யஜமானன் என்பவனுக்காக ரித்விக்குகள் என்ற புரோகிதர்கள் அதை நடத்தி கொடுப்பார்கள் என்றும், இந்த ரித்விக்குகளில் ரிக்வேதத்தால் தேவதைகளை ஸ்துதித்து கூப்பிடுகிறவர் ஹோதா, யஜுர்வேதப்படி காரியங்கள் செய்கிறவர் அத்யர்யு, சாமவேத கானம் செய்து தேவதைகளை பிரீத்தி செய்கிறவர் உத்காதா, அதர்வ வேத விதிகளின்படி சூப்பர்வைஸ் செய்கிறவர் பிரம்மா என்றும் சொன்னேன் அல்லவா. பாக யஜ்யங்களில் யஜமானனை தவிர இந்த நாலு விதமான ரித்விக்குகளில் எவருமே கிடையாது. பிரத்தியார் துணையின்றி ஒவ்வொரு கிரகஸ்தனும் தானே பத்னி சகிதமாக செய்ய வேண்டியவை பாக யஜ்யங்கள். ஹவீர் யஜ்யங்களில் யஜமானனை தவிர யஜ்யத்தை நடத்தி தருபவர்களாக ஹோதா, அத்வர்யு, அக்னீதரன், பிரம்மா என்ற நாலு ரித்விக்குகள் இருப்பார்கள். அதாவது நான் முன் சொன்ன நாலு தினசான ரித்விக்குகளில் உத்காதாவுக்கு பதில் அக்னீதரன் இருக்கிறார். சாமகானம் செய்பவர்தானே உத்காதா. சோம யாகங்களில்தான் சாமகானம் உண்டு, ஹவீர் யாகங்களில் இல்லை. அதனால் உத்காதாவும் இல்லை. உத்காதாவுக்கு பதில்தான் அக்னீதரன் இருக்கிறார். சாதுர்மாசியம், பசுபந்தம் முதலியவற்றில் அதிகப்படி ரித்விக்கும் உண்டு. அந்த விவரங்கள் இங்கே வேண்டாம். காலமே சொல்ல முடியாமல் அவ்வளவு பிராச்சீனமாக ஏற்பட்டு சமீப காலம் வரை நடைபெற்று வந்த முக்கியமான யஜ்ய கர்மாக்களை பற்றி ஒரு பேசிக் நாலெட்ஜ், அடிப்படை அறிவாவது இருக்க வேண்டும் என்றுதான் இவ்வளவாவது சொல்கிறேன். ஹவீர் யஜ்யங்களில் முன்பே அக்னியாதானம், அக்னிஹோத்திரம், தர்சபூர்ண மாசம் இவை பற்றி சொன்னது போதும். ஆக்ரயணம் என்ற இஷ்டி ஐப்பசி பூர்ணமையில் செய்யப்படும் ஹவீர் யஜ்யம், சாம என்று சொல்லப்படும் ஷியாமாகம் என்ற கடுகு போலிருக்கும் தானியத்தை இதில் ஹோமம் செய்ய வேண்டும். சாதுர்மாசியம் என்ற ஹவீர் யஜ்யம் பல இஷ்டிகளை ஒன்றாக அடக்கினார் போன்றது. வர்ஷா காலத்தில், மழை காலத்தில் சந்நியாசி ஒரே இடத்தை விட்டு போகாமல் இருப்பதற்கு சாதுர்மாசியம் என்று பெயர் என்று உங்களில் சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். கிரகஸ்தர்களான நீங்களே பண்ண வேண்டிய ஒரு ஹவீர் யாகத்துக்கு அதே பேர். மழைக்காலமான சதுர் மாசங்கள், 4 மாசங்கள் துருவியானவன் ஒரே இடத்தில் இருப்பதால் சாதுர்மாசியம் என்று பெயர் வந்தது. இங்கோ ஒரு கிரகஸ்தன் 4 மாசங்களுக்கு ஒரு முறை, அதாவது கார்த்திகை, பங்குனி, ஆடி ஆகிய மாத ஆரம்பங்களில் இந்த யஜ்யத்தை பண்ணுவதால் அதே சாதுர்மாசிய பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இந்த யஜ்யத்தில் இருந்துதான் கிரகத்தில் செய்வது போய் யாகசாலையில் பண்ணுபவை தொடங்குகின்றன. இதற்கு அடுத்த ஹவீர் யஜ்யமான நிரோட பசுபந்தம், வெறுமே பசுபந்தம் என்றே இதை சொல்லுவது வழக்கம் என்பதில் இருந்துதான் மிருக பலி ஆரம்பிக்கிறது. பலி என்ற வார்த்தையை நான் இங்கே சொன்னாலும் சாஸ்திரிய பரிபாஷை டெக்னிக்கல் டேர்ம் படி பார்த்தால் இது பலி இல்லை. அக்னியில் ஹோமமாக பண்ணாமல் அப்படியே நேராக அர்ப்பணம் பண்ணுவதுதான் பலி. ஹோமம் பண்ணப்படுவதற்கு ஆகுதி, ஹவீஸ் என்றெல்லாம் தான் பெயர். சர்ப்பத்தின் புற்றில் அப்படியே மாவை போடுவது சர்ப்ப பலி. பஞ்சமகா யஜ்யங்களில் ஒன்றான வைஸ்வதேவத்தில் சிலதை அக்னியில் மந்திரபூர்வமாக போடுவார்கள், இது ஹோமம். சிலதை மந்திரபூர்வமாக அப்படியே வீட்டிலும் வெளியிலும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் பலவிதமான ஜீவன்களை உத்தேசித்து எரிந்து விடுவார்கள், இது பலி.
இன்னொரு விஷயம் இங்கே சொல்ல வேண்டும். இப்படி மந்திரபூர்வமாக அர்ப்பணம் பண்ணும்போது தேவதைகளுக்கு செய்வதற்கே ஸ்வாஹா என்று சொல்ல வேண்டும். பித்ருக்களுக்கு செய்யும் போது ஸ்வதா என்று சொல்ல வேண்டும். மற்ற ஜீவன்களுக்கு ஹந்தா என்று சொல்ல வேண்டும். அதிகார ஸ்தானத்தை பொறுத்து நாம் யுவர் மெஜஸ்டி, யுவர் ஆனர் என்று பல தினசாக சொல்லவில்லையா? அப்படி யக்ஞங்களில் ஒரு பசுவின் மாடு இல்லை. சம்ஸ்கிருதத்தில் எந்த மிருகமுமே பசுதான். இன்ன பாகத்தை ஹோமம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இது பலி இல்லை, அக்னியில் போடுகிற ஹோமம்தான். பசுபந்தத்தில் ஒரே பசுதான். பசுவுக்குள்ள யக்ஞங்களுக்கே யூபஸ்தம்பம் என்பது உண்டு. மூங்கில் அல்லது கதிரம் என்னும் மரத்தால் ஆன போஸ்டில் பசுவை கட்டுவார்கள். அதற்குத்தான் யூபம் அல்லது யூபஸ்தம்பம் என்று பெயர். அடுத்த கடைசியான ஹவிர் யஜ்யமான சௌத்ராமணியில் மட்டுமே சுரைகள் அர்ப்பணம் ஓரிடத்தில் வருகிறது. சில க்ஷூத்ர சக்திகளுக்கு, சில்லுண்டி தேவதைகளுக்கு அதில் பிரீத்தி இருப்பதால் அவற்றிடமிருந்து லோகக்ஷேமத்தை பெற சுரை ஹோமம் செய்யப்படுகிறது. நம் இராஜாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ப்ரொஹிபிஷன், மது விளக்கை பின்பற்றினாலும் அந்நிய தேச பிரமுகர்கள் வருகிற போது அவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைக்காக பரவாயில்லை என்று அவர்களுக்கு மட்டும் மது விளக்கு தந்து ஒயின் கொடுப்பது சரி என்றால் சௌத்ரமணியில் சுராஹோமமும் சரிதான். இங்கேயும் கூட சுரையானது உத்தமமான தேவதைகளுக்குரிய ஆகவனியத்தில் ஹோமம் செய்யப்படாமல் தக்ஷிணாகினியில்தான் ஹோமம் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹோமம் சேஷமானதால் மந்திரபூர்வமாக சுத்தியாக்கப்பட்ட சுரை கெடுதல் பண்ணாதென்று மிஞ்சியதை யாகம் செய்கிறவர்கள் பானம் பண்ண வேண்டும். இதன் அளவு கால் அவுன்ஸ்க்கும் குறைவானது. ஆகையால் யக்ஞம் என்று சொல்லி சோமபானம், சுராபானம் என்று இஷ்டப்படி குடித்தார்கள் என்று குற்றம் சாட்டுவது மகா அக்கிரமம். யக்ஞ சேஷமான மாம்ச ஸ்வீகரணத்தை பற்றிய புரளியை குறித்தும் முன்பே சொல்லியிருக்கிறேன். சோம யாகங்களை பற்றி சிறிது சொல்கிறேன். இவற்றை சோம சம்ஸ்தை என்றும் சொல்வதுண்டு. சம்ஸ்தை என்றால் என்ன? யாகத்திலே உத்காதா கானம் செய்கிற சாமவேத ஸ்தோத்திரத்தின் முடிவுக்குத்தான் சம்ஸ்தை என்று பெயர். தேவதாபரமாக உள்ள எல்லாவற்றையுமே ஸ்தோத்திரம் என்று பொதுவில் சொன்னாலும் வைதீக வழக்குப்படி ரிக்வேதத்தில் உள்ள ஸ்தோத்திரங்களுக்கு சஸ்திரம் என்றே பெயர். இதையே சப்தஸ்வரங்கள் உள்ளூர துணிக்கிற மாதிரி சாமவேதத்தில் அமைத்து கானம் செய்கிற போதுதான் ஸ்தோத்திரம் என்று பெயர் ஏற்படும். இப்படிப்பட்ட சாமவேத ஸ்தோத்திர கானம்தான் சோம யாகங்களில் மிகவும் முக்கியம். பாக ஹவிர் யஜ்யங்களிலும் மற்ற நூற்றுக்கணக்கான யாகங்களிலும் ஹோமங்கள் குறைச்சலே, ஸ்தோத்திரங்கள் தான் அவற்றில் அதிகம். தேவர்களுக்கு ரொம்பவும் பிரீத்தியான சோம ரசம் ஹோமத்தில் ஹோமம் செய்யப்படுவதால் தான் இவற்றுக்கு சோம யாகம் என்று பெயர். சோம ரசம் மட்டுமின்றி பசுவும் இவற்றில் உண்டு. இருந்தாலும் இந்த ஹோமங்களை விட சாமகானம்தான் இவற்றில் நிறைய செய்யப்படும். பிறகு ஹோமங்கள் குறைச்சலாகவே செய்யப்படும். அதனால் சோம யாகம் ஒரு விதத்தில் சாம யாகம்தான். இந்த சாமகானம் ரொம்பவும் பரவசமூட்டுவதாக இருக்கும். ஒரு வித்வான் ஆலாபனை பண்ணிக்கொண்டே போய் தாரஸ்தாயி பஞ்சமத்தை பிடித்தவுடன் ரசிகர்களுக்கு உற்சாகம் உச்சிக்கு போய்விடுகிற மாதிரி சாமகானமான ஸ்தோத்திரங்களின் முடிவான சம்ஸ்தை வருகிற போது யக்ஞபூமியில் கூடியிருப்பவர்களுக்கு அப்படியே தேவலோகமே வந்து இறங்கிவிட்டார் போல் ஆனந்தம் கரை புரண்டு போகும். அதனால்தான் யக்ஞத்துக்கே சோம சம்ஸ்தை என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது. இப்படிப்பட்ட சோம யாகங்களில்தான் ஹோதா, அத்வர்யு, பிரம்மா என்ற ரித்விகளோடு உத்காதா என்ற சாமகானக்காரரும் சேர்ந்து பூர்ண யக்ஞ லக்ஷணத்தோடு இருக்கிறது. இந்த நாலு பேரில் ஒவ்வொருவருக்கும் உதவியாக மூன்று பேர் இருப்பார்கள். ஆக அத்வர்யு கணத்தில் நால்வர், ஹோதா கணத்தில் நால்வர், உத்காதா கணத்தில் நால்வர், பிரம்மா கணத்தில் நால்வர் என்பதாக சோம யாகங்கள் ஒவ்வொன்றிலும் 16 ரித்விக்குகள் இருப்பார்கள். சப்த சோம யஜ்யங்களில் முதலாவதான அக்னிஷ்டோமமே பிரகிருதி, மற்ற ஆறும் அதன் விக்ருதிகள். அந்த அத்யக்னிஷ்டஹோமம், உக்தியம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்ரம், அப்தோர்யாமம் என்பன அவற்றின் பெயர்.
இவற்றில் வாஜ்பேயத்தை வெகு விசேஷமாக கருதி செய்வது வழக்கம். வாஜ்பேய யாகம் முடிந்து யஜமானன் ஸ்நானம் செய்து வருகையில் யஜ்ய முடிவில் செய்வதற்கு அவப்ரத ஸ்நானம் என்று பெயர். அவருக்கு ராஜாவே ஸ்வேத சத்திரம் வெண்பட்டு குடை பிடிப்பான். அவ்வளவு பெருமை இதற்கு. வாஜம் என்றால் அன்னம், பேயம் என்றால் பானம், வாஜபேயம் பேயம் என்றால் பானம். அன்னபானாதிகளை, அதாவது நல்ல தானிய செழிப்பையும் நீர் வளத்தையும் லோகத்தில் ஏற்படுத்தி தருவதால் இதற்கு இப்படி பெயர். இன்னொரு விதத்திலும் இந்த பெயர் பொருந்துகிறது. இந்த யாகத்தில் சோம ரச ஹோமம், பசு ஹோமம், 23 பசுக்கள், இவற்றோடு வாஜ அன்னஹோமமும் உண்டு. அது ஆன பின்பு சேஷ அன்னத்தால், மிகுதியுள்ள அன்னத்தால் யஜமானனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். இதை இந்த யஜ்ஞத்திலேயே சிறப்பான அம்சமாக நினைப்பதுண்டு. வாஜத்தையே அன்னத்தையே பேயம் ஜலம் போல அபிஷேகம் செய்வதாலும் வாஜபேயம் என்ற பெயர் பொருந்துகிறது. பிராமணன் சொத்தெல்லாம் சோமயாகத்துக்காகத்தான் என்று முன்பு சொல்வார்கள். திரவியங்களுக்காக ஓரளவும் பண்ணி வைக்கிற ரித்விக்குகளுக்கு தட்சிணையாக நிறையவும் செலவிட வேண்டும். இப்பொழுது சொத்து ஒன்றையேதான் நினைத்து கொண்டு சோமயாகத்தை மட்டுமின்றி செலவே இல்லாத சந்தியாவந்தனத்தை கூட விட்டுவிட்டிருக்கிறோம். 40-50 வருஷங்களுக்கு முந்தி கூட நம்பூதிரிகளில் 10 குடும்பத்தில் 1 வீதமாவது சோமயாகம் நடந்து வந்தது. அவர்களில் மூத்தவன்தான் சோமயாகம் செய்யலாம் என்று இருந்ததால் அவனுக்குத்தான் சொத்துரிமையும் இருந்தது. வசந்தே வசந்தே என்று சொல்லி இருப்பதால் தரித்திரர்களாக உள்ள பிராமணர்களும் கூட யாச்சகம் வாங்கியாவது வருஷா வருஷம் சோமயாகம் பண்ணி பிரதி வசந்த சோமயாஜிகள் என்று பெயர் வாங்கிய ஒரு காலமும் இருந்தது. மற்ற சோமயாகங்களை பண்ணாவிட்டாலும் இவற்றில் முதலாவதான ஜோதிஷ்டோமம் எனப்படும் அக்னிஷ்டோமத்தையாவது பண்ணினால் லோகத்தில் வைதீக ஸ்ரீ பிரகாசிக்க தொடங்கும். இந்த 21 யஜ்ஞங்களோடு 40 சம்ஸ்காரங்களும் முடிந்து விடுகின்றன.